ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை ஒன்றும் கூட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடந்த 2018 ஆண்டு வலுமிக்க அணிகளில் ஒன்றாக திகழ்ந்தது தான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். அந்த அணி பார்த்தீங்கன்னா தற்போது 2019 ஆண்டு சீசனில் ஒரு வலுவற்ற அணியாக வந்து மாறிக்கிட்டு இருக்கு. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த அணியின் கேப்டனான கேன் வில்லியம்ஸ் வந்து தற்போது காயம் காரணமாக ஐபிஎல் தொடரிலிருந்து விலகக்கூடிய சூழ்நிலை வந்து உருவாகியிருக்கு. அவர் வந்து பங்களாதேஷ் அணிக்கு எதிராக நடந்த டெஸ்ட் போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா காயம் அடைஞ்சிட்டாரு. அந்த காயத்தோட தன்மை வந்து அதிக அளவில் இருக்கிறது காரணத்தினால உலகக்கோப்பை கருத்தில் கொண்டு நியூசிலாந்து அணியின் கிரிக்கெட் வாரியம் வந்து கேன் வில்லியம்ஸ் ஐபிஎல் போட்டியில் விளையாடக்கூடாது அப்படின்னு வந்து அவருக்கு அறிவுறுத்தியிருக்காங்க. இருந்தாலும் கேன் வில்லியம்ஸ் அது பத்தின அதிகாரப்பூர்வ முடிவு வந்து இன்னும் வெளியிடல. கடந்த சீசன்ல பாத்தீங்க அப்படின்னா ஹைதராபாத் அணி பவுலிங்ல ஒரு மிகச்சிறந்த அணியை வந்து வளம் வந்தாங்க. ஆனா பேட்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து தொடக்க ஆட்டக்காரர்களான சிகர் தவான் மற்றும் அந்த அணியின் கேப்டனான கேன் வில்லியம்சன் இவங்க இரண்டு பேர்த்த நம்பிதான் இருந்தாங்க. ஆனா இந்த சீசன்ல பாத்தீங்க அப்படின்னா சிகர் தவான் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு வந்து போயிட்டாரு. தற்போது கேன் வில்லியம்சனுக்கும் வந்து அடிபட்டு இருக்க காரணத்தினால அவர் வந்து ஐபிஎல் சீசன்ல விளையாடுவாரா அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து எழுந்திருக்கு. இருந்தாலும் ஓராண்டு தடைகளுக்கு பிறகு தற்போது அதிரடி ஆட்டக்காரரான டேவிட் வார்னர் வந்து அந்த அணியில் இணைஞ்சிருக்கிறது. கூடுதல் பலமா இருந்தாலும் கூட ஐபிஎல் போன்ற T20 போட்டிகளில் ஒரே ஒரு பேட்ஸ்மேனை நம்பி ஒரு அணி வந்து களமிறங்கிறது வந்து ரொம்பவே ஒரு ஆபத்தான விஷயம். டேவிட் வார்னர் திரும்பி வந்த நிலையில அந்த அணி ரொம்பவே வலுவா இருக்கும் அப்படின்னு நினைச்ச நிலையில அவங்களோட கேப்டன் வந்து வெளியேறி இருக்கிறது ஹைதராபாத் அணி ரசிகர்களுக்கு ரொம்பவே ஒரு சோகத்துல ஆழ்த்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் கேன் வில்லியம்சன் என்ன முடிவு எடுக்கிறார் அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.